டாப் தமிழ் நியூஸில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இப்போ பாலிவுட்டில் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பக்கா அப்படியே ஆ கிளாஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணி பயங்கரமாக அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது குறித்து அவங்களுடைய பிக்சர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பேஜில் அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷா இது இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்காக இருக்காங்க. ஸோ இது பற்றி வந்து ஆக்டர் ஸ்ரீ ரெட்டி ஒரு விஷயத்தை பற்றி கலாய்ச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளைட்டில் வந்து மீட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து என்கிட்ட செல்ஃபி கேட்டாங்க, கீர்த்தி சுரேஷ் யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து அவரோட அடையாளத்தையே மாற்றி, ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து எத்தனை படங்கள் தமிழில் கொடுத்துருந்தாலும் பாலிவுட்ல என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுனால அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவரோட லுக் அண்ட் சேஞ்ச் அப்பியரன்ஸ் எல்லாமே மாறி இருக்கிறதுனால ஃபேன்ஸுக்கும் சரி வெளி மக்களுக்கும் சரி யாருக்கும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ ரெட்டி கீர்த்தி சுரேஷை நோயாளி மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு, ஆனால் என்கிட்ட தான் எல்லோரும் வந்து செல்ஃபி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அவங்க வந்து மோசமாக கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா உங்கள் விஜய் பிரியாங்கா.